வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு ஜெயாட்டி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன் நிறைய சமையல் நிறைய குழந்தைங்க வந்து சமைச்சிட்டு போகிறாங்க இன்னைக்கு வந்திருக்கவங்க பவித்ரா இவங்க 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க பவித்ரா உங்களை பற்றி சொல்லுமா என் பேர் பவித்ரா நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் ஓகே I'm a basketball player. Oh, okay, good. What ambition is? Women's military. Military. Military le join pananum ma. So naatukku serve pananum aasa paringa. Romba santosham. Very good. Saapattu epdinga ma? Which? Vegetarian. You like vegetarian. Other than that neenga samaippingala? Mm, samaippen. Samachirukingala? Enna maari dishes samachirukinga? Veetla. Sambar. Oh, yeah. Amma help panuvinga. Mm. Very good. Very good. ஸோ இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் சொல்லித்தர போகிற டிஷ் பவித்ராக்கு வெஜிடபிள் குருமா அந்த வெஜிடபிள் குருமாவை நாங்கள் ரெண்டு பேரும் போய் கிச்சனில் செய்ய போகிறோம் போலாமா இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் பவித்ராக்கு சொல்லித்தர போகிற டிஷ் நான் சொன்னேன் வெஜிடபிள் குருமா அந்த வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம் வெஜிடபிள் குருமாவுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 50 கிராம் பீன்ஸ் 50 கிராம் உருளைக்கிழங்கு 100 கிராம் பீட்ரூட் 100 கிராம் வெங்காயம் 2 கை இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன் தக்காளி பழம் 2 கை மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் 3 டீஸ்பூன் தேங்காய் அரவை 1/4 மூடி எண்ணெய் 1 குழிக்கரண்டி உப்பு தேவையான அளவு சோம்பு 1 டீஸ்பூன் கருவேப்பிலை 2 கொத்து தயிர் 1/2 கப்பு வெஜிடபிள் குருமாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் அது எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றுறோம் சோம்பு கருவேப்பிலை மாத்திரம் தாளிக்கிறோம் வெங்காயத்தை வதக்கிறோம் இஞ்சி பூண்டு வதக்கிறோம் தக்காளி பழத்தை வதக்கிட்டு காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிறோம் இதில் பெஸ்ட் பார்ட் பீட்ரூட் போடும் பீட்ரூட் போடும்போது கண்டிப்பாக அந்த கலர் மாறும் அந்த குருமா வந்து பேர் எல்லோவில் வராது கொஞ்சமாக ரைட்டாக ரெட்டிஷ் கலரில் இருக்கும் பட் டேஸ்ட் ரொம்ப பீட்ரூட் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது ஸோ அந்த காய்கறியோட பீட்ரூட் போட்டு நம்ம வதக்கிறோம் தயிர் ஊற்றுறோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடணும் இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் அரைப்பு போட்டு இறக்கிறோம் வேணுன்றவங்க கொஞ்சம் புளி குத்திடலாம் ஸோ ஒரு கலக்கலான வெஜிடபிள் குருமா நான் ரோட்டி பரோட்டா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கலக்கல் இட்லி தோசையோடு சாப்பிடும்போது சூப்பர் இப்போ அந்த வெஜிடபிள் குருமாவை பவித்ரா அழகாக செய்ய போகிறாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகே என்ன ஊற்றுங்க இன்னும் கொஞ்சம் போதும் போதும் சோம்பு எடுத்துக்கோங்க ம் குட் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க போடுங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் குட் நல்லா சமைக்கிறீங்களா நீங்கள் வாவ் ஓகே நல்லா வதக்குங்க நம்ம செய்ய போகிற டிஷ் பேர் வெஜிடபிள் குருமா ஆ அது சூப்பர் என்ன பண்ணுங்க இஞ்சி பூண்டு அரை போடுங்க எஸ் கையிலே போடுங்க கொஞ்சமாக போதும் 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 நல்லா வதக்குங்க வெரி குட் நைஸ் என்ன பண்ணுங்க டொமேட்டோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிழிஞ்ச மாதிரி போடுங்க பிழிஞ்ச மாதிரி போடுங்க ஸ்க்வீஸ் பண்ணி போடுங்க எஸ் போதும் நல்லா வதக்குங்க பச்சை மிளகாய் 2 போடுங்க உடச்சி போடுங்க எஸ் போதும் வதக்கும் இல்லைல்ல நல்லா வதக்கும் சரி 2 ஆப்ஷன் 1 மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இப்போ போட்டுட்டு காய்கறி போடலாம் இல்லை காய்கறி போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்புறம் போடலாம் ஸோ இது ட்ரெடிஷ் நம்ம இஷ்டம் இப்போ என்ன போகிறேன் காய்கறி போட போகிறேன் போடுமா வெரி குட் என்ன காய் போடுறீங்க கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ பொட்டேட்டோ அதுக்கப்புறம் உள்ள இது பீட்ரூட் இருப்பாங்க சாதாரணமாக அந்த பீட்ரூட் போடும்போது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை பட் எங்கள் பீட்ரூட் அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப நல்லது இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது வெரி குட் நல்லா வதக்கிட்டுங்க சூப்பர் இப்போ என்ன பண்ணுறீங்க தயிர் எடுத்துக்கோங்க தயிர் ஆ விடுங்க ஒரு 5 டீஸ்பூன் விடுங்க தயிர் ஓகே 1 2
நாள் அஞ்சு ஓகே நல்லா வதக்கணும் சூப்பர் வா லவ்லி இதில் என்ன பண்ணுங்க கரண்டி தண்ணி அடிச்சு வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் எடுங்க போடுங்க மிளகாத்தூள் எடுங்க வெரி குட் குட் ஒன்று போடுங்க யா தட் குட் 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 தனியாத்தூள் எடுத்துக்கோங்க போடுங்க இன்னும் கொஞ்சம் போடலாம் சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பர் ஓகே குட் குட் நல்லா வதக்குங்க உப்பு போடுங்களா நல்லா தெரியுமா போடலன்னு போடல போடலையா நல்லா தெரியுமா போடுங்க போது 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 தண்ணி எடுங்க ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வாவ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியை நான் சொன்ன அந்த பேல் ரெட் கலர் வந்துச்சு இப்போ முடி போட்டு மேலே பிடிச்சி வெரி குட் ஓகே ஆக்சுவலி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 3 விசில்ஸ் அண்ட் 2 மினிட்ஸ் சிம்மரில் வச்சு அழகாக அந்த காய்கறி வந்துடும் 3 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம் 3 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு இப்போது அடுப்பு அணைச்சிட்டோம் ரிலீஸ் பண்ணலாம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணலாம் எடுத்துங்க ஓகே எடுத்துங்க அது எடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பர் இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றுங்க அப்படியே ஊற்றுங்க வெரி குட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வெரி குட் சி ஒரு ஆப்ஷன் இதில் நான் சொன்னேன் இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் விட்டு புளி தண்ணி கொத்தலாம் உங்களுக்கு புளி தண்ணி பிடிக்கும் அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கணும் அப்படின்னா புளி தண்ணி கொத்தலாம் அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வேணும்னாலும் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை குழிக்கரண்டி புளி தண்ணி விடுமா போதும் போதும் வெரி குட் போதும் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்கம்மா போதும் யா வெரி குட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் வெரி குட் கம் அவுட் வெல் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை அதில் போடுங்க சூப்பர் கருவேப்பிலை போடுங்க நான் சிம்மில் வச்சிடுறேன் சுத்தமாக நான் மறந்துட்டேன் எப்படி குருமா செய்யறதுன்னு மறந்துட்டேன் நீங்கள் சொல்லுங்க நான் பார்ப்போம் முதல்ல எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டதுக்கு அப்புறமேட்டு சோம்பு கருவேப்பிலை சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் மிளகாய் இன்னும் என்ன போடுங்களா எடுத்து போடுங்களா பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரவை கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஓகே ஜிஞ்சர் பேஸ்ட் போடணும் அதுக்கப்புறமேட்டு தக்காளி குட் தக்காளி போடணும் வெரி குட் கர்ட் வெரி குட் ஆட் பண்ணணும் அண்ட் தென் வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் பீட்ரூட் மெயினாக பீட்ரூட் போடணும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் கடைசியாக வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தேங்காய் தேங்காய் குருமாக்கு தான் தேங்காய் தான் முக்கியம் திருவனம் தேங்காவை திருவனம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதுதான் விட்டோம் கிரியா பவித்ரா ரொம்ப அழகாக செஞ்சாங்க கொஞ்சம் பதட்டமாக இருந்தால் கூட கண்டிப்பாக ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க குழம்பு ஊற்றுங்க காயோட ஊற்றுங்க சூப்பர் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அடுத்து நம்ம டீன் கிச்சனில் இன்றைக்கி பவித்ரா ஒரு கலக்கலான வெஜிடபிள் குருமா பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ எப்படி ஹவு டு யூ ஃபீல் இட் ஆக்சுவலி வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் கூட செஞ்சதில் ரொம்பவே ரொம்ப சந்தோஷம் அப்புறமேட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சமைக்கும் போது ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருந்தது ஸோ யூஆர் ஹாப்பி ஆன் தி ஃபோன் ரொம்ப ஹாப்பி வெரி குட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இருக்கா ரொம்ப நல்லா அழகாக பண்ணதால் பவித்ராக்கு அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் 2000 ரூபீஸ் கிஃப்ட் வவுச்சர் ஃபார் பவித்ராக்கு என்ன மனசுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா இது மாதிரி குழந்தைங்க வந்து கற்றுக்கும் போது நம்ம சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா இவங்க ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருப்பாங்க யாருக்கு ஒருத்தருக்கு நல்ல சமையல் தெரியுதோ அவங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் ஆணித்தரமான உண்மை அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சமைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஓஹோன்னு இருக்கும்
ஸோ அந்த வகையில் இந்த ஜேஆர் டிவிக்கு தேங்க் பண்ணுறது டீன் கிச்சன் இந்த குழந்தைங்களை வச்சு சமைக்கிறது. ஸோ தேங்க்ஸ் டு ஜேஆர் டிவி. இதே மாதிரி நீங்களும் சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், என்னோட சமைக்கலாம், உங்கள் டேலண்ட்டையும் எக்ஸிபிட் பண்ணலாம். இதே மாதிரி வேற ஒரு டீனோட பார்ப்போம். டில் தென் ஸ்டே டியூன்.